வணக்கம். இன்றைக்கி நம்ம டெவலப்பர் டிப்ஸில் பார்க்குற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மொபைல் அப்ளிகேஷன்ஸ் ஃப்ளூட்டர்லாம் நம்ம டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நிறையா பேர். ஸோ அதில் இம்பார்ட்டண்டாக நம்ம அந்த ஃப்ளூட்டரில் டெவலப் பண்ணும்போது, ஃப்ளூட்டரும் சரி அயோனிக்கும் சரி இல்லை எந்த ஒரு மொபைல் ஆப் டெவலப் ஃப்ரேம் ஒர்க்கும் சரி, அதை வந்து நம்ம சரியான முறையில் வந்து அதனுடைய வெர்ஷன்ஸ் அப்கிரேடெல்லாம் நம்ம கண்டினியூவாக பண்ணிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் ஒரு மொபைல் ஆப்போட வெர்ஷன்ஸை வந்து ப்ராப்பராக நம்ம அதனோட டிபெண்டன்சி எல்லாத்தையும் ப்ராப்பராக நம்ம வந்து அப் டு டேட்டில் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக நாளைக்கு ஃபியூச்சர்ஸில் வர ஒரு டெவலப்பரோ மற்ற டெவலப்பரோ வந்து அதை மாடிஃபை பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் டெவலப் பண்ண ஹோல் ப்ராடக்ட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதை பயன்படுத்த முடியாது, புதுசாக தான் நம்ம டெவலப் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம வந்து ஒரு டெவலப்மெண்ட் பண்ணும்போதே நம்ம வந்து கரெக்டான முறையில் நம்ம அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு வந்து நம்மளுக்கும் அது பிரச்சனை இருக்காது, நம்ம திரும்பவும் அதை ரீபில்ட் பண்ண ரீடெவலப்மெண்ட் பண்ண தேவையில்லை. டாப் டு பாட்டம் ஏ டு இசட் நம்ம வந்து ஈஸியான முறையில் நம்ம ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம வந்து அதை கரெக்டான வெர்ஷன்ஸு அந்த இதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கே அதுக்கு நாளைக்கு வந்து ஒரு நியூ அப்கிரேடோ ஒரு ஃப்ளூட்டரோ ஒரு வெர்ஷன்லேருந்து இன்னொரு வெர்ஷனுக்கு 3 to 4 இல்லை நம்ம அப்கிரேட் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது. ஸோ அதை தான் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஃப்ளூட்டரை எடுத்துக்கிறோம். ஸோ ஃப்ளூட்டரில் வந்து நிறையா பேர் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து எப்படி நம்ம ஃபஸ்ட்டே அவாய்ட் பண்ணுங்கிற டிப்ஸ் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளூட்டர் டெவலப்பர். ஓகே, நான் ஒரு ஃப்ளூட்டர் டெவலப்பர்னால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண வேணும் அப்படின்னா, முதல்ல வந்து நமக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து விண்டோஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஒரு ஆண்ட்ராய்டுக்கு நம்ம டெவலப் பண்ணணும்னா அது ஆண்ட்ராய்டில் தான் நம்ம வந்து ஸ்டுடியோவை எப்போவுமே வந்து அப் டு டேட் வச்சுக்கணும். ஸோ முதல்ல நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவை போய் நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோட அப்டேட்டை நம்ம வந்து எப்போவுமே செக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது. ஒரு ஃப்ளூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி விண்டோஸில் நம்ம டைரெக்டாக ஃபஸ்ட்டு நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி இந்த எஸ்டிகே பிரச்சனை வந்து அடிக்கடி உங்களுக்கு வராது. நான் இப்போ என்னோடய ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவை நான் அப்டேட் பண்ண கொடுத்துருக்குறேன். சரி, அதே மாதிரி ரெண்டாவது ஸ்டெப், நம்ம எப்பயுமே ஒரு அப்டேட் வந்துருச்சு அப்படின்னா முதல்ல நம்ம வந்து ஃப்ளூட்டரில் செக் பண்ணிடணும். முதல்ல ஃப்ளூட்டர் ஒரு டாக்டர்னு கொடுத்தீங்கன்னா அது வித்தவுட் வெர்ஷனோட உங்கள்கிட்ட கரெக்டாக அந்த சேனல்ஸ் ஒரு ஸ்டேபிளபிள் சேனலாக இருக்குதா, இல்லை வந்து நீங்கள் வந்து மற்ற கனெக்டிவிட்டி ஆண்ட்ராய்ட் வெர்ஷன்ஸ் அப்டேட் இது எல்லாமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு க்ரீன் கலரில் வரணும். ஸோ அப்படின்னா நீங்கள் கரெக்டான அப்டேட்டில் இருக்கிறீங்கன்னு உங்கள் சிஸ்டம் உங்களோட ஃப்ளூட்டரோட டாக்டர் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும். ஸோ நீங்கள் ஃப்ளூட்டரோட வெர்ஷன்ஸ் மூலம் -V நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அவங்களோட ஸ்டெப் அந்த வெர்ஷன்ஸ்லாம் ஸ்டேபிளைஸ் இருக்குதா, நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிறது ஃப்ளூட்டர் ஃப்ரேம் ஒர்க்கு டார்க் இன்ஜினு நீங்கள் விண்டோஸில் நீங்கள் உங்களோட அப்டேட்டு க்ரோமோ எஜ்ஜு இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிறத எந்த இஷ்யூ இல்லாமல் நம்ம க்ரீன் கலரில் வர வைக்கணும். ஸோ இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் வெர்ஷனுக்கு அப்கிரேட் பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வர்றதுக்கு 0% உங்களுக்கு இஷ்யூ வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்னொன்று, இப்போ வந்து நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பார்த்தோம். ரெண்டாவது, உங்கள் அப்ளிகேஷன்ஸில் ஸ்மால் இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து சில நேரங்களில் நம்ம டெவலப் பண்ணுவோம், சில வேரியபிள்ஸை வந்து நம்ம வந்து அன்யூசபிளாக வச்சுருப்போம். பார்த்தீங்கன்னா 100 பேஜ் 200 பேஜ்னு நம்ம இது பண்ணிடணும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதையுமே அவங்க என்ன பண்ணுறாங்க, டாட் ஃபிக்ஸ் -DRY டேஸ் ரன் இப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டாட் உங்களுக்காண்டி என்ன பண்ணோம், அவங்க வந்து இந்த மாதிரி அன்யூஸ்டு வேரியபிள்ஸு அன்வார்னிங்ஸஸ்லாம் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஃபைன் பண்ணி சொல்லுவாங்க, அவங்களும் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் வீடியோ போகிறதுனால உங்களுக்கு நல் சேஃப்டியை பற்றி சொல்ல தேவையில்லை. ஏன்னா இப்போ எல்லாமே மோஸ்ட்லி வந்து எல்லாருமே நல் சேஃப்டிக்கு ப்ராசஸ் பண்ணி போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம டார்க்கில் முதல்ல இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது ரன்னாகிட்டு இருக்க டயத்தில் நான் இன்னொரு விஷயமும் நம்ம சொல்கிறேன். நம்ம டார்க் பேக்கேஜஸோட வெப்சைட்டில் போயிட்டோம். போயிட்டு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பேக்கேஜ் வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன், ஒரு ப்ளக்இன் வந்து நான் டவுன்லோட் பண்ண போகிறேன்.
ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் லான்ச்சர்ஸ் ஒரு இப்போ எனக்கு வந்து யூஆர் லான்ச்சர் எனக்கு வந்து ஒரு பிளக்இன் வேணும். ஸோ அந்த லேப்னா நிறையா டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நிறையா பேர் வந்து அவங்களே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போயிட்டு ஆண்ட்ராய்ட் நேட்டிவில் டெவலப் பண்ணி அந்த சேனலை க்ரியேட் பண்ணி ஃப்ளூட்டர் தேவையான மாதிரி அவங்க வந்து டெவலப் பண்ணி வச்சு நமக்கு வந்து இங்கே கொடுப்பாங்க. ஸோ பாயிண்ட்ஸு பாப்புலாரிட்டி வரும். ஸோ ஃபஸ்ட் நம்ம யூஆர் லான்ச்சர்ஸ் நம்ம தேடி பிடிக்கும் போது ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா எது வந்து லைக்ஸு பப் பாயிண்ட்ஸு பாப்புலாரிட்டி இருக்குதோ அதை வந்து நமக்கு முன்னாடி கொடுக்கும். ஸோ அதில் மேஜராக நம்ம யூஆர் லான்ச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ளூட்டர் டெவலப் டீமே டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நமக்கு அதிகமாக வந்து மெமரி லீக்கேஜஸ் இதெல்லாம் வந்து அவங்க சரி பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து ஃப்ளூட்டர் டெவலப்பர்ட்டேருந்து நம்ம அந்த கோர் டெவலப்பர்ட்டேருந்து நம்ம எடுக்கிறது தான் ஃபஸ்ட்டு பெட்டர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா அந்த அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா லைக்ஸு பப் பாயிண்ட்ஸு பாப்புலாரிட்டிலாம் கரெக்டாக நல்லா ரேங்க்ல இருக்குன்னா கட்டாயமாக இதில் வந்து இவங்கள்ட்ட வந்து பார்த்தா அப்படிங்கன்னா நமக்கு வந்து ஃபியூச்சர்ஸ்லையும் அப்கிரேட் பண்ணும்போது எந்த ஒரு இஷ்யூ இருக்காது அப்படிங்கிறத நம்ம கான்ஃபிடண்ட்டாக நம்ம போகலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து பிளாட்ஃபார்ம் இவங்க பிளாட்ஃபார்முக்கு வந்து ஆண்ட்ராய்ட் ஐஓஎஸ் லினக்ஸ் மேக்ஓஎஸ் வெப் விண்டோஸ் இதுக்கெலாம் வந்து எல்லாத்துக்குமே இந்த யூஆர் லான்ச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டெவலப்மெண்ட் நமக்கு அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா பெட்டர் நம்ம இதை சூஸ் பண்ணிடலாம். நம்ம சூஸ் பண்ண பிறகு நம்ம இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீட்மீயில் வந்து நம்ம வந்து அது எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துருக்கணும். ஸோ அதே வந்து நம்ம சேஞ்ச் லாக்ஸில் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் கோடும் நமக்கு வந்து சிலது ஒரே தான் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா சின்ன சின்ன ஃபைலாக சேஞ்ச் பண்ணி உள்ளே கான்ஃபியர் பண்ணிவிட்டு இதில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாலிங்கில் போய் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டாண்டர்டாக எல்லா இன்ஸ்டாலிங்கில் வந்திருக்கும். வெர்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் 34 days ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 1 month இல்லை மினிமம் வந்து 2 weeks ஏதாவது அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்கன்னா இவங்களோட வெர்ஷன்ஸ் வந்து நமக்கு லாங் டைம் சப்போர்ட் கிடைக்குங்கிறத நம்ம எடுத்துக்கலாம், ஸ்கோர் பண்ணிக்கலாம். என்னமோ இதில் நம்ம வந்து மேஜராக பார்க்க வேண்டியது வெர்ஷன்ஸ் கண்ட்ரோல் ப்ராப்பராக அவங்க பண்ணுறாங்களா, அதே மாதிரி சேஞ்ச் லாக் ரீட்மீக்கெலாம் கரெக்டாக இருக்குதா. இப்போ இவங்களோட கோடை வந்து நமக்கு வந்து நம்ம வந்து ஆண்ட்ராய்டோட நேட்டிவில் வந்து வேறு எதுக்கும் கிரேடலில் வந்து பண்டல் கிரேடல் ஆப் கிரேடலில் வந்து எதுவும் மைக்ரேட் பண்ணணுமா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதேமாதிரி அவங்களோட ரெப்பாசிட்ரி கிட்ஹப்புக்கு போயிட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக அதில் எக்ஸாம்பிள் வச்சுருப்பாங்க. அந்த எக்ஸாம்பிளில் போயிட்டு நீங்கள் ஆண்ட்ராய்டோட செட்டிங் கிரியேடர் ரெப்பாசிட்டரி கண்ட்ரோலர் பில்டு கிரியேடர் இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட கிரியேடலுக்கு சப்போர்ட் பண்ணுதானுங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லாருமே வந்து இதை சொல்ல மாட்டேன், சில நேரத்தில் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இதையும் ஒரு கம்பேரிஷன் பண்ணிக்கணும். ஏன்னா பில் பண்ணும்போது நமக்கு இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு வரும். இப்போ வந்து ரொம்ப லாங் டைம் பில் பண்ணாமல் இருக்கீங்க, ரொம்ப நாள் ஆச்சு அந்த ஆப் சக்ஸஸ்ஃபுல்லாக தானே போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஹோட்டலில் அமைதியாக இருப்போம். ஆனால் நமக்கு வந்து ஆப் சரியாக போனாலும் சரி கூகுள் ஐஓஎஸில் பார்த்தீங்கன்னா எப்படியும் மினிமம் 1 month வந்து நம்மளோட பாலிசிலாம் சேஞ்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த நேரத்துக்கு வந்து நம்ம அப்கிரேட் பண்ண பார்ப்போம். அதில் வந்து எந்த ஒரு டிபெண்டன்ஸியும் அங்கே நமக்கு கிடைக்காது. ஸோ இதனால் நமக்கு வந்து எல்லாமே பண்ணிவிட்டு கடைசியில் திரும்பவும் நம்ம ரீமாடிஃபை பண்ணி ரீபில் பண்ணி திரும்ப பண்ணுறதுக்கு நம்ம ப்ராப்பராக ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணும்போது என்னென்ன பிளக்இன் யூஸ் பண்ணுறோமோ அந்த டிபெண்டன்சிலாம் நம்ம கரெக்டாக வந்து ப்ராப்பராக நம்ம பிளக்இன்ஸ் அப்போ மட்டும் ஒர்க் பட்டு போகக்கூடாது. இது எப்போவுமே நமக்கு லாங் டைம் சப்போர்ட்டுக்கு வரணும் அப்படிங்கிறத ஒரு கரெக்டான நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த பிளக்இன்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீச்சரோட அப்டேட் பண்ணும்போது மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ரீகோடிங் பண்ணுற இஷ்யூஸ் வரவே வராது, ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம உள்ளே போகிறோம், என்னோட இது ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். முன்னாடி 12 issues இருந்துச்சு, இப்போ 3 issues ஆகிருந்துச்சு. ஸோ மேஜராக நம்ம வந்து என்ன பண்ணணுங்கிறத நான் இப்போ சொல்லிட்டேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டெவலப்பருக்கு ரெப்பாசிட்டி அப்டேட்டு நாளைக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஃப்ளூட்டரில் எந்த இஷ்யூஸுமே வராது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், நியூ வீடியோட நோட்டிஃபிகேஷனை பெறுங்கள்.